இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்க. ஹலோ அண்ணா, டிவி ஃபார் யூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். தமிழ்நாடே வீடியோ வீடியோ தூங்காமல் எப்படா எஃப்டிஎஃப்எஸ் போடுவானுங்க, எப்படா பிகில் படத்தை தேட்டரில் போய் பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் முடிஞ்சிச்சு. எஃப்டிஎஃப்எஸ் முடிஞ்சு வர ஃபேன்ஸ்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படம் எந்த அளவுக்கு மாசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆ, படம் நல்லாயிருக்கு, விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அப்பா ரோல் வந்து நடிப்பு ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஆக்ஷன்ஸ் ரொம்ப, ஆக்ஷன் சீக்வன்ஸ், டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ட்ரைலரை வச்சு டீஸ் பண்ணவங்கலாம் படத்தில் அந்த மாதிரி தெரியாது. விஜய் ஓவராலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, விஜய்க்காக தான் இந்த படம். ஸோ மற்றபடி வேறு எதனால, பட் நிறைய ரோல்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க யாருமே யூஸ் பண்ணல. ஆனந்தராஜெல்லாம் இருக்கார், அவரெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை, அவர் சும்மாவே பேக்ரவுண்ட். யோகி பாபு இருக்கார், பட் ஆனால் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் செகண்ட் ஹாஃப் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய சீன்ஸை வந்து அப்படியே ஒரு பாட் பாட்டாக அப்படியே கிளப் பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் ஒரு கோர்வையாக இல்லை, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு யூஸ்வலாக மூவ் ஆகலை, பட் அதை எடுத்துகிட்டு போக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கா போல். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்விஃப்டாக இருந்தது, ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. படம் ஓவராலாக குட், எமோஷனல் சீன்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்க்கலாம். ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. படம் வேற லெவல்ங்க, வெறித்தனமாக இருக்குது படம். ஆமாம், சிங்க பெண்கள் சீன்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அங்கே கேர்ள்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியே, எப்படி அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரியே அந்தளவுக்கு வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் மைக்கேல் விஜய் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ ராயப்பன் எந்த அளவுக்கு இருக்கும், அதான் மாசை வந்து நீங்கள் எப்படி ட்ரைலரில் பார்த்தீங்களோ அதை விட சென்டிமெண்டலாக அவர் அப்பா கேரக்டராக சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது அந்த இதை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த மைக்கேல் வந்து ஒவ்வொரு சீனும் எடுத்து காட்டுவார், சூப்பராக இருக்கும் படம். ஸோ இந்த படம் இந்த ரீசனுக்காக எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னா என்ன காரணம்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக லேடிஸ் எல்லாருமே பார்க்கலாம், அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் அடுத்து அவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் நிறைய சீன்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காகவே, அதுவும் விஜய் வந்து அவர் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அதெல்லாம் அதுக்காகவே வந்து படம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஷோ கிளம்பிட்டு இருக்கேன். ஆமாம், அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. அதான், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து சென்டிமெண்டலாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், பட் செகண்ட் ஆஃபில் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க படத்தை. என்ஜாய் பண்ணலாம். படம் வேறு லெவல் ப்ரோ. தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு, தளபதி ஸ்க்ரீனில் வந்தாலே பார்க்குறதுக்கு வேறு லெவல் தான். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? தளபதியே பிடிச்சிருக்கு, கேரக்டர்லாம் இல்லை, சேம் ஆன்சர். நகாச்சுங்க படம், எமோஷனல் சீன்ஸ் எல்லாம். அது மட்டுக்காங்க நகாச்சு படத்துக்கா, மற்றபடி அந்த அந்த வயசான விஜய் அந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னு தோணுச்சு. ஆமாம், அவங்க வாய்ஸுக்கும் அந்த மேக்கப்புக்கும் செட் ஆக மாட்டேங்குது. அதுவும் விஜய் பெருசாக கதையெல்லாம் பேசுகாது, எல்லாம் அமைதியாக இருந்துச்சு தியேட்டருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு 5 பஞ்சுக்கு மட்டும்தான் சவுண்டே விட்டுருவாங்க. ஓகே தான், சொல்லுங்கள் ப்ரோ. தளபதி கெட்டப்பில் இருக்கிறீங்க, படம்லாம் வேறு லெவல், அல்டிமேட்டுங்க, வெறித்தனமாக எடுத்துருக்காரு. அட்லி வந்து நெக்ஸ்ட் டைம் கூட விஜய் வச்சு படம் எடுக்கலாம். ஒவ்வொரு சீனும் சீக்வன்ஸும் ஃபுட்பால் செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, வேறு லெவலில் வந்து விளையாடி இருக்காரு. ராயப்பன் மிரட்டி இருக்காரா? செம்மையாக மிரட்டி இருக்காரு, வேறு லெவல், அல்டிமேட். கத்திய வச்சு செம்மையாக சரமாரியாக வெட்டுறாரு, அது அதுக்கே பண்ணலாம். ஒரு டைலாகு, பிகிலே. ஐயோ, படம் செம்ம மாசுங்க. தீபாவளி காட்சின ஒரு தரிசனம் கூட சொல்லலாங்க. ரெண்டே கேரக்டர் தாங்க, எனக்கு அப்பா கேரக்டர் செம்ம மாசு, மைக்கேல் கேரக்டர் பிகில் கேரக்டர் ரெண்டுமே ஒன்று தான். அவர் ராயப்பா கேரக்டர்ன்றது வந்து அப்பா கேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்லாம் சத்தியமாக சொல்கிறேன், கண்ணில் தண்ணி வந்துச்சு எனக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 2-3 டைலாக்ல சொன்னாலும் உண்மையாக சொல்கிறாங்க, ஃபேமிலியோ பார்க்க வேண்டிய போகிற, கண்ணில் தண்ணி வந்துடும். அவள் எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட், எவ்வளோ அழுக இல்லாமல் ஆளுந்தா கூட இவர் சொல்கிற டைலாக்கு, அப்பா பையனோட கேரக்டர், பொண்ணுங்களுக்கான சப்போர்ட்டு, ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு முக்கியத்துவம், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் எப்படி, வெறித்தனமாக இருக்குதா? செம்மையாக இருக்குது. தளபதி எப்படி ஸ்க்ரீனில்? ஸ்க்ரீனில் 1 இயர் கழித்து பார்க்குறோம், ஸோ அதுக்காக தான் நான் வந்ததே. காலையில் 5 மணிக்கெல்லாம். எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மைக்கேல். படம் வேறு லெவல் ப்ரோ. சர்க்காரில் என்ன குறைஞ்சிச்சு, விஜய்கிட்ட காமெடி அந்த இதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு எதிர்பார்த்தாங்க. இதில் கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது ப்ரோ. எல்லாருமே ராயப்பன் கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த ராயப்பன் கேரக்டர் வேறு லெவல். இத்தனாலாக மெர்சல் கேரக்டர் தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருந்தோம், மெர்சலையே தூக்கி சாப்பிட்டார் ராயப்பன். ராயப்பன் எல்லாத்துக்குமே பிடிக்கும், அது எந்த ஆக்டர் ஃபேனாக இருந்தாலும் ராயப்பன் கேரக்டருக்குனே அவங்க பார்க்கலாம் படம். படம் கண்டிப்பாக எமோஷ்னல் அதிகமாக இருக்குது ப்ரோ, எமோஷ்னலு. மெயினாக வந்து உமன்க்கு இன்ஸ்பிரேஷனாகவும் டெடிக்கேஷனாகவும் பண்ணியிருக்காங்க படம்.
படம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொரு உமனுக்குமே இந்த படம் வந்து இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நம்ம ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேயே தெரிஞ்சது படம் வந்து வேற லெவலில் மாஸ் எலிமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ராயப்பன் கேரக்டர் வந்து வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இன்னும் பார்க்கல அப்படின்றவங்க அடுத்து எந்த ஷோ எப்போ பார்க்க போகிறீங்க, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு உங்கள் எக்ஸைட்மெண்ட்டையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் கோரி S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 25 ரூபாய்க்கு விளையாண்டு 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணுங்கள்.